எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏன் நடக்கிறீங்க? கால் வலிக்கிறேன் உங்களுக்கு? நடந்து தானே போகணும். இல்லைங்க, நேற்று என் கனவுல நடந்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு இங்கே நடக்கிறீங்க, கால் வலிக்கிறியா? இல்லைங்க, ஆக்சுவலாக உங்களை எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியாது, நீங்கள் டெய்லி இந்த வழியாக தான் நடந்து போவீங்க பார்த்தீங்களா? எனக்கு தெரியும், நான் ரெகுலராக உங்களை பார்ப்பேன் நீங்கள் நடந்து போகிறப்போ. எனக்கு உங்களை எப்படி சொல்கிறது, முதலே பிடிச்சிருந்துச்சி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்கிறீங்களா? அந்த குருவிங்களை சவுண்ட் விட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லையா, நீங்கள் பேசுகிறதும் குருவி சவுண்டு மாதிரி இருக்குது. கொஞ்சம் சரி வந்துடுங்க, அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இல்லைங்க, அதான் நான் உங்களை எப்பவுமே பார்ப்பேங்க, பட் உங்களுக்கு பேசுகிறதுக்கு அவ்வளோவா எனக்கு தைரியம் இருந்திருக்காது. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் தைரியம் வர வச்சு பேசலான்னு வந்தேன். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியாதனால தான் மாஸ்க் போடாமல். இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பட் எனக்கு பேசுகிறதுக்கு அவ்வளோ தைரியம் இல்லை, இன்றைக்கி தான் பேச நினச்சேன். பை த வே, என் நேம் குரு, உங்கள் பேர்? லதா. நைஸ் டு மீட் யூ. பட்டர் எதுவும் கையில் தடவிட்டு வந்தீங்களா? ஏ, இவ்வளோ சாஃப்டாக இருக்கு. நான் உங்களை டெய்லி பார்ப்பேன், பட் ஆனால் எனக்கு பேச தைரியமே இருக்காது. நீங்கள் இந்த செய்தி தான் நடந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் இன்றைக்கி பேசல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எனக்கு நினைக்கிறேன். அழகாக இருக்குன்னு நினைக்கலாம், நான் எப்படி நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி நினைக்கலாம். ஸோ நான் இதான் சொல்ல வரேன், என்னன்னா உங்களுக்கு ஓகேனா டேட்டிங் போகலாமா? போய் உங்களுக்கு ஓகே எப்படி? ஸோ ஸோ விழுந்துடாதீங்க, நான் உங்களை பார்த்து விழுந்த மாதிரி நீங்கள் வந்து கீழே விழுந்துடாதீங்க. இப்படி சிரிச்சிங்கன்னா உங்கள் அழகில் மறுபடி விழுந்துருவேன். அப்படி சிரிக்காதீங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. அன்சர் விழுந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், விழுந்துட மாட்டீங்கல்ல. நான் உங்களுக்கு விழுந்துட்டேன் என்னண்ணா? சரி, உங்களுக்கு அப்படி சிரிச்சிட்டே இருக்குதான் பேசுகிறேன். அது போதும், இப்படி நீங்கள் சிரிக்கிறதே போதும் எனக்கு. ஓ, வாழ்க்கை பலன் சில பேர் அடையணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? நான் அடைஞ்சிட்டேன், உங்கள் சிரிப்பை பாட்டேன்ல, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? அது உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே, நல்ல பையனாக இருக்காண்டா? மேபி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆ ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீ டேட்டிங் போயிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப் ஓகேவா? உங்கள்கிட்ட எப்படி சொல்லணும் தெரியல, உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போய் ஐஃபோன்லாம் வாங்கிட்டு. இல்லை இல்லைங்க, ஐஃபோன் 14 ப்ரோ வந்து உங்களுக்காக தான் வாங்கினேன். சீரியஸா உங்களுக்கு பிடிக்கணும், அப்படி இல்லைங்க, மித்த கேமராலாம் அந்த அளவுக்கு உங்க ஃபேஸோட ஒரிஜினல் அழகை எடுக்க முடியும். இதுலதான் வந்து நல்லா உங்களோட அழகை எடுக்க முடியுன்றதுக்காக தான் நான் ஐபோன் 14 வாங்கிட்டு வந்தேன். இதுல ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாங்க. ஏன்னா எங்க வீட்டில் போய் நான் காட்டணும், தம்பி உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டே இருக்காங்க. நிறைய போட்டோ நீட்டுறாங்க, எல்லாமே பார்த்தா ஹியூமன்ஸா இருக்காங்க. ஏஞ்சல் வந்து எங்க அம்மா காட்டுறதே இல்லை. நான் போய் எங்கள் அம்மாட்ட காட்டணும்ல, அம்மா பாருங்க இந்த பொண்ணு தான், நான் சொன்ன ஏஞ்சல் இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு காட்டணும். ஸோ அதனால தான் ஒரு பிக் மட்டும் எடுத்துக்கலாங்களா? ஆ ஃப்ரெண்ட், ஓகே ஓகே, இட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி. உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் ஒரு எமினம் கட்டிங் சொன்னாங்க, இந்த கட்டிங் தான் இருக்கிற பூரா சத்தியமே வளைச்சு விட்டான். அது நான் கேட்டேன் இந்த மாதிரி என்னோட பல வருஷம் லவ் பார்க்க நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சா போதும், மற்றவங்களுக்கு எனக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை, எங்கள் வீட்டில் நல்லா இல்லை, என்னடா சட்டி கொடுத்த மாதிரி சொன்னாங்க, பட் ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கல. இதுக்கு முன்னாடி உங்களை வேற மாதிரி பார்த்துருந்தா எனக்கு தெரியும், இப்படி தான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நல்லா தான் இருக்குது பா, இது போதும் எனக்கு. ஸோ இந்தாங்க உங்களுக்காக இதை நான் வாங்கிட்டு வந்தேன். ரோஸில் ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் பழைய ஸ்டைலுங்க, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. உங்களுக்காக தான் இந்த ஐஃபோன் 14 இந்தாங்க, சும்மா அப்படியே அதை தொட்டிங்கனாலே எனக்கு போதும் அந்த ஒரு சந்தோஷம். வாங்கிக்கோங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க, ப்ளீஸ் வச்சுக்கோங்க. ஐயோ புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வாங்கினதே, நான் அதை கஷ்டப்பட்டு ஐயோ உங்களை கிட்டத்தட்ட ஒரு 4-5 minutes பார்த்துட்ருக்கேன், நீங்கள் நடந்துறப்பெல்லாம் நான் பார்ப்பேன் அந்த மூக்கிலேருந்து உங்கள்கிட்ட. சரி, ரோஸில் கொடுத்தா அது வந்து சாதாரண பொண்ணுங்களுக்கு கொடுக்குறது, ஸோ ஏஞ்சலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஐஃபோனில் தான் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். அப்புறந்தே காசு சேர்த்து உங்களுக்காகவே நான் கஷ்டப்பட்டு வாங்கினது, இதை நீங்கள் வாங்கலீங்கன்னா ஐயோ நீங்கள் வாங்கினா தான் எனக்கு கஷ்டம், நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நான் ஹாப்பி ஆயிடுவேன். சீரியஸாகவே நீங்கள் இதை வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஐஃபோன் 15 கேட்டிருக்கேன், ஐஃபோன்லேயே பேசிட்டேன் டைரெக்டாக, ஆப்பிள்கிட்ட பேசிட்டேன், இனி வருமா? வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃபோனே உங்களுக்கு தான். ஸோ இது நீங்கள் வச்சுக்கோங்க, இது உங்களுக்காக தான், இது நீங்கள் அசெப்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோட உழைப்பு நீங்கள் அசெப்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி நான் மனசு ரொம்ப கஷ்டப்படும். உங்களுக்கு உழைச்சது வீணா போய், ப்ளீஸ் அந்த பேக்கில் வைங்க, நீங்கள் ஃபோனை வைங்க, நீங்கள் வைங்க ப்ளீஸ் பேக்கில், ஃபோனை வைங்க, மனசில் என்ன வைங்க.
ஐ லவ் யூ சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ என்ன பண்ணோம், 15 ஐஃபோன் அங்கேருந்து வாங்கினதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். வாங்கி வச்சு பண்ணுங்க. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் நிமிஷம் நான் கொடுங்க, ஒரு ஒரு நிமிஷம் கொடுங்க. ஓகேவா இருக்கும்ல அது? சாரி சிஸ்டர், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? லதா. லதா, தேங்க்யூ சிஸ்டர். என்னென்னா, இப்போ என் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வருவாங்க. கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இல்லை, கிஃப்ட் ஃப்ரெண்ட் ஆக போகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட இப்படி தான் நான் ப்ரொப்போஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த ஐஃபோன் வச்சு இப்படி கொடுத்து கண்டிப்பாக ஓகே ஆயிடுவான்னு நினைக்கிறது. ஓகே ஆயிரும்ல, ஓகே ஆயிரும்ல இந்த மாதிரி பண்ணால். ஸோ இதுக்காக தான் நான் பிளான் பண்ணேன். கரெக்டாக முட்டி போட்டு அவளுக்கு கொடுப்பேன், அவளுக்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அவளுக்காக தான் வாங்கினேன். ஸோ செல்லாம் எப்படி வாங்கிப்பான்னு நினைக்கிறேன். நீங்களே வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வாங்குவா. ஸோ நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ இது மாதிரி பண்ணால் ஓகே தானேங்க? ஓகே ஆயிடுவாள, ஓகே ஆயிரும்ல. ஓ, தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ. ஓ சாரி சிஸ்டர், நான் அவ்வளோ தவிர யாருக்கையும் தொட மாட்டேன். பட் அது சும்மா ரிகர்சலுக்காக பண்ணேன். தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப நன்றி. போங்க போங்க. இல்லை சிஸ்டர், எனக்கு ஃபஸ்ட்டு அவள் வந்து ரொம்ப அழகாக இருப்பாளா, உங்களுக்கு தான் இருப்பாளோ எனக்கு. அதனால தான் அவளும் நீங்கள் பார்க்க ஒரே மாதிரி இருந்தீங்க, அழகாக இருந்தீங்க. ஸோ உங்களை வச்சு ரிகர்சல் பண்ணி இப்போ நீங்கள் அசப்ட் பண்ணிங்கன்ற பட்சத்தில் அவளும் அசப்ட் பண்ணிப்பாள. ஸோ அந்த ஒரு சிந்தனையில் தான் நான் பண்ணேன். பட் ஆனால் தேங்க்யூ, உங்கள் டைம் எடுத்து நீங்கள் பண்ணிங்க சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். ஐஃபோனு அசப்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்போ அவ்வளோ அசப்ட் பண்ணுவோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. இல்லை பரவாயில்ல, இல்லை இல்லை, லாஸ்ட்ன்றனால பரவாயில்ல, பரவாயில்ல சிஸ்டர். இல்லை நேரம் பார்த்துக்கோங்க. டார்லிங் வருவா, டார்லிங் வரப்போ பண்ணுவோம். இப்படி இப்படி கொடுத்துட வேண்டியமா, இல்லை இப்படி கொடுத்துருவோம் சிஸ்டர். ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் நிமிஷம். இல்லை இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, நான் சும்மா ப்ராங்க் பண்ணேன். இது வந்து அங்கே கேமரா இருக்கு, அந்த போஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, அது பின்னாடி கேமரா இருக்குது, அங்கே மட்டும் பாருங்களேன். ஸோ இப்படி வந்து ஐஃபோன் கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கினா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி, ப்ரொப்போசிங் வித் ஐஃபோன் ப்ராங்க்னு சொல்லி ஒரு வீடியோக்காக இந்த வீடியோ மட்டும் நாங்கள் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிக்கிறோம் உங்கள் அனுமதியோட. இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லை, யூடியூப் சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, நாங்கள் கோவை 360 அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் வருவோம். கோவை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? கோவை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் டைம். ரொம்ப அழகாக இருக்கீங்க. நான் ஐஃபோன் 15 வந்தோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான், ஓகேவா? இந்த வீடியோ மட்டும் ஹிட் ஆகட்டும். இல்லை சீரியஸாக உங்களுக்கு தான் முடிஞ்சு வேணாமா? சரி, உங்கள் இன்ஸ்டா மட்டும் சொன்னீங்கன்னா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் டைம்.